அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 6 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள எலிப்பாறை அப்படின்ற இடத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகல்யா ஃபவுண்டேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு அகல்யா ஃபவுண்டேஷன் சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், அந்தளவுக்கு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அதுக்கு பக்கத்துலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊரடிக்காடு ஊர் பக்கமே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 30 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேருந்து வர்ற ரோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ரோடு பேஸ் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் ரோடாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அது மெட்டல் கொட்டி உங்களுக்கு கான்கிரீட் போடுறதுக்கு ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சு. கூடி சீக்கிரம் அதுவும் உங்களுக்கு ரோடும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு லேபர் ஷெட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மாடு கட்டுற மாதிரி உங்களுக்கு மாட்டு ஷெட்டும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 15 வயசு கீழே தான் இருக்கும். ஒரு 375 தென்னை மரங்கள் உள்ளே இருக்குது. தென்னை மரங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா மாமரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மாமரங்கள் ஒரு 90 மாமரங்கள் இருக்குது. பாக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 360 பாக்கு மரங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. சப்போட்டா மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மரங்கள் இருக்குது. அதே மாதிரி மாதுளை பார்த்தீங்கன்னா ஒரு 20 மரங்கள் இருக்குது. கொய்யா மரங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 16 மரங்கள் வச்சுருக்காங்க. லெமன் உங்களுக்கு வந்து எலுமிச்சஞ்செடி பார்த்திங்கன்னா ஒரு 50 மரங்கள் இருக்குது. இதே மாதிரி ஜாதிக்காய், பலாமரம் பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஒரு 8 மரம் இருக்குது. அதே மாதிரி முந்திரி மரம், அத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல வகையான மரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அருமையான தோட்டம். வாஸ்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வடக்கு சரி பூமியாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரத்துலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்ருக்காங்க. எண்ணெய் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வகையான மரங்கள் வச்சுருக்காங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம், உங்களுக்கு சிம்பிளான பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிரும். இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு, உங்களுக்கு தனி நல்ல கிணறு. கிணத்தை வீடியோவில் கடைசியில் பாருங்கள், கிணறுந்து வலிஞ்சிருக்கு, நல்ல பெரிய கிணறு. ஏபி பார்த்திங்கன்னா 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த தோட்டத்தோட்டின மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாளையார் ரிவர் பேஸ், அந்த வாளையார் ரிவரும் உங்களுக்கு தோட்டம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான தோட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்கி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு எல்லா வகையான மரங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டன் மாதிரி எல்லா வகையான மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் நம்ம தோட்டத்தை ரீச் பண்ணிடும். அதனால் நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் ரொம்பவே மிச்சமாக இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 60 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் ரேட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. மெயினாக ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஜெனியூனான பையர்ஸ் இருக்காங்க, நல்லபடி உடனடியாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.